Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற டாபிக் என்ன அப்படினா டிசிஷன் மேக்கிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஷன் மேக்கிங்ல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியல? எல்லாருமே பாத்தீங்கன்னா டக்குன்னு டிசிஷனை மேக் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு சொல்றேன், வீட்டுல கேக்குறேன், அங்க சொல்றேன், இந்த மாதிரியான இதுலயே கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஏன்னா நீங்க எந்த லெவல்ல மேலே போனாலும் சரி, ஒரு உங்க கார்பரேட்ல ஆகட்டும், ஆர் பிசினஸ்ல ஆகட்டும், எங்க இருந்தாலும், ஈவன் ஃபேமிலி லைஃப் எங்க வேணாலும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டிசிஷன் மேக்கிங். ஈவன் ஒரு எமர்ஜென்சி ஆகட்டும், ஒரு கேஷுவல் ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், எங்கேயா இருந்தா கூட நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் உள்ள ஒருத்தங்கனால மட்டும்தான் ஒரு லீடர்ஷிப்பாகவும் ஒரு விஷயத்தை தலைமை தாங்கியும் நடத்தவே முடியும். அப்ப அந்த டெசிஷன் மேக்கிங்ல நிறைய பேர் வந்து ஏன் லேக் ஆகுறாங்க, ஏன் பண்ண முடியாம இருக்காங்க அப்படின்னா சிம்பிள் ஒரே விஷயம் தாங்க. மெயின் விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஃபியர், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு கூட சொல்லலாம். பயம், பயம் வந்து அவங்கள நம்ம அதை எடுத்தது தப்பாயிடுமோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாது, அந்த டைம் தான் வந்துட்டு அவங்கள ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம வந்துட்டு ஸ்டாப் பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா நாலேஜ் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நான் ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்துல சரியான நாலேஜ் இல்லாத போது என்னால் கண்டிப்பாக டெசிஷன் எடுக்கவே முடியாது. என்ன பண்றது? ஸோ நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபியரை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த ரெண்டுமே ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால அடுத்த லெவல் போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் அப்படியே லைட்டாக ரோட்டில் வாக் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா காலில் ஏதோ டக்குன்னு ஒரு முதிக்கிற மாதிரி இருக்குது, அது ஏதோ வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு பயந்துடுறீங்க, ஏதோ பாம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுது. அந்த டைமில் என்ன ஆகும்? படபடப்பு, வேர்வை எல்லாம் வந்துடும். என்ன பண்ணுறது? குதிக்கணுமா, ஓடணுமா, கத்தணுமா, எதுவுமே நமக்கு தெரியாது. இல்லை பாம்பை பிடிச்சி தூக்கி போடுறதா, எதுவுமே தெரியாது. பட் ஒரு படபடப்பு, ஒரு ஃபியர் வந்துடும், ரொம்ப இதாகிடுவோம். பட் கொஞ்ச நேரத்தில் நம்ம முதிச்சது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டியூபு ஒரு பைப் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகிடும்? அந்த பயம் அப்படியே காணாமல் போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோங்க, அந்த நாலேஜை எடுக்கிறக்கே அதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே ஃபியர் ஆகிடுது. ஸோ நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கும் போது இல்லை இது பாம்பு இல்லை ஒரு பைப்பு தான் கீழே கிடக்குதுங்கும் போது ஃபியர் காணாமல் போயிடுது. ஆஃப்டர் தட் நம்ம அதை என்ன பண்ணணும், டிசைட் பண்ணுறோம். ஸோ பயம் வந்துருச்சுன்னா நம்மளால் அந்த இம்மிடியட்டாக அங்கே இருக்கிறது பைப்பாக பாம்பான்னு அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு சம்டைம் நம்ம வந்துட்டு அப்படியே மாயமாக அப்படி நின்றுடுறோம். ஸோ இந்த விஷயம் சேஞ்ச் ஆகணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஒரு பேஷண்ட்டு, பொறுமையாக இருக்கணும், நிறைய நாலேஜ் அப்ளை பண்ணணும், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். உடனே வந்துட்டு பயம் வராமல் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய கற்றுக்க கற்றுக்க தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு லீடர்ஷிப்க்கு இல்லை டெசிஷன் மேக்கிங்கில் டெவலப் ஆகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களை இந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இதில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். தேங்க்யூ.